அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜய்ஸ் கிச்சன் அண்ட் வ்ளாகில் தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளி தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி அதே மாதிரி வந்து சூடான சாதத்துலலாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த தக்காளி தொக்கை. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு, ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதம் வரைக்கும் வெளியே இருந்தால் ஒன்றும் பண்ணாது. இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை வந்து நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஈரப்பதம் இருக்காமல் இருக்கணும். நல்லா இந்த கண்ணுக்கிட்டலாம் ஈரம் இருக்கும். அதெல்லாத்தையும் வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு போகிறோம். தொடச்சி எடுத்துட்டு இதை வந்து மீடியம் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வேக வச்சு தான் அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எல்லா தக்காளியையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து கூடவே தக்காளி கூட வேக வைக்கிறதுக்காக நல்லா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது பாருங்கள், நல்லா டைட்டாக அமுக்கி பிடிச்சா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு வரணும். நான் உங்களுக்கு அளவு காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருந்தேன். நல்லா குட்டி குட்டி பீசஸாக பிச்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து தக்காளியோட ஈஸியாக வேகும். அதே மாதிரி கொட்டை, அந்த கோது அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். சுத்தம் பண்ணி எடுத்ததை வந்து இப்போ நம்ம தக்காளியோட போட்டு வேக வைக்க போகிறோம். இதுக்கு வந்து தண்ணி படாத வடைசட்டி எடுத்துக்கணும். இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தக்காளி வேக வைக்கிறதுக்கு இந்த எண்ணெய் போதுமான அளவு. மிதமான தீல வச்சுக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிச்சு வச்சுருக்க புளியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து நாம் கொஞ்சம் பூண்டு வந்து போட போகிறோம். நான் வந்து இந்த தக்காளியோட ஒரு 10-12 பூண்டு பற்களை வந்து உரிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இது வந்து இன்னும் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ண போகிறேன். ஒரு கை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். போட்டு கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் வந்து நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருங்க. பக்கத்துலேருந்து அப்பப்போ கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா மை போல் வந்து வெந்து வந்துடும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் கிளறி இருப்பேன். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், தக்காளியிலேருந்து நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இந்த தண்ணியிலே வந்து புளி வந்து நல்லா ஊறிடும். இன்னொரு 3 மினிட்ஸ் மட்டும் கிளறிடலாம், போதும். இந்த மாதிரி அப்பப்போ மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து சூடாக ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா கிச்சனே ஃபுல்லாக தெரிச்சிடும். அதனால் எப்போவுமே தக்காளி அரைக்கிறப்போ ஆற வச்சே அரைங்க. நான் அரைச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து அதே வடைச்சட்டியை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கணும். அப்புறமா வந்து இந்த தொக்கு வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப பிடிக்காது. இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி இருக்குன்னு ஃபீல் ஆனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா விட்டுறணும் 1 நிமிஷம். அடுத்ததாக 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணுறப்ப அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஆட் பண்ணிவிட்டு 1 செகண்ட் மட்டும் நல்லா இதை கிளறி விட்ட உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வந்து இதை அடுப்பில் விட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கருக்கின மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. நமக்கு உடனே வந்து தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுவே வந்து உங்களுக்கு தக்காளி தொக்குக்கு சூப்பரான கலர் கொடுக்கும். அதே மாதிரி மிளகாயோட பச்சை வாசமும் நல்லா போயிருக்கும். இப்போ நான் வந்து எல்லா தக்காளி பேஸ்ட்டையும் வந்து இதில் போட்டுட்டேன். நல்லா கிளறி விட்டு ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு வந்து நாம் வேக வைக்க போகிறோம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி தொக்கு மாதிரியெல்லாம் வேக வைக்கிறப்போ தட்டை வச்சு மூடிடணும். இல்லாட்டியும் வந்து அடுப்பெல்லாம் தெரிச்சிடும். அடுப்பு சைடில் இருக்க செவரிலெல்லாம் தெரிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரமும் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கை அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இந்த உப்பை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நான் ஒரு பிளேட்டை வச்சு இந்த வடைசட்டியை ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு வந்து மூடி வைக்க போகிறேன். உங்களுக்கு சிம்மில் இருக்கனால அடிப்பிடிக்காது. தோணுச்சு அப்படின்னா அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 மினிட்ஸ் கழிச்சுட்டு உங்களுக்கு வந்து நல்லா வெந்து சூப்பர் கலரும் வந்துடுச்சு. தொக்குக்கு தேவையான கலரும்
இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து வெந்தய பொடியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 3 minutes இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இருந்தால் போதும். நான் மூடி போட்டு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 minutes அப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறமா வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே வந்து தாராளமாக 1 month இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சுன்னா 3-4 months தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி தொக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 10-15 இல்லை 20 minutes செஞ்சிடலாம். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சட்னி இல்லாத டைம்லலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ். அதுவும் வந்து சூடான சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் வந்து அடிக்கடி வரும். எளிய சமையல்களின் தொகுப்பு உங்கள் விஜய்ஸ் கிச்சன். நன்றி.